ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லைவ் ஆட் சென்னை. திஸ் இஸ் மை ஸ்ரீனிவாஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபைட் பவுடரை வச்சு எப்படி ஷேடிங் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம கிராஃபைட் பென்சில் வச்சு ஷேடிங் பண்ணுவோம், அதிலே டிஃப்ரெண்ட் பென்சில் வச்சு யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டைம் என்னென்னா நம்ம பேஸ்டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிராஃபைட் பவுடர் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இது கிராஃபைட் பவுடர் வந்து உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். பட் அதை லிங்க்கை நான் உங்களுக்கு ஃபைனலாக கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிராஃபைட் பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஹாய், இதுதான் இந்த கிராஃபைட் பவுடர். ஸோ இதை தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்குது. நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆக்சுவலாக யூஸ் பண்ணல. ஏதோ ஒரு ஒரே ஒரு போர்ட்ரேட் தான் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் இப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த அவுட்லைனை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் அவுட்லைனை எரேஸ் பண்ணிக்கிறேன்னா, ஸோ நம்ம ஷேடிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த டார்க் அவுட்லைன்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் கிராஃபைட் பவுடர். நம்ம கொஞ்சம் எடுத்து இங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்மஜான் இடம்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்மஜிங் ஸ்டிக்கை வச்சு தேவையான இடத்துல மட்டும் சாஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஸ்மஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அப்படி டார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு கூட மீன் இந்த ஏரியாவெலாம் நீங்கள் கொஞ்சம் ரன் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ஸோ இப்படியே நீங்கள் இந்த ஏரியாலாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக லைட் அவுட் வச்சு நம்ம டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதுதான் ஃபைனல் அவுட். இப்போது பார்த்தீங்கன்னா நான் சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பவுடரை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணோன்ட்டு, இந்த பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி நான் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் ஒரு மிடில் டோன் பார்த்துருப்பீங்க, ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணி ஒரு எங்கெங்கெல்லாம் ஒரு பேஸ் டோன் வேணுமோ அவங்களாம் அப்ளை பண்ணி ப்ரெஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணிட்டேன். ஏன் நான் ஃபிங்கரை யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபிங்கரில் வந்து உங்களால் ஈஸியாக அந்த பவுடரை வந்து நிறைய நீங்கள் தேய்க்கும்போது ஷீட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுது. ப்ரஷ் என்ன பிரச்சனைனா, ப்ரஷ் வந்து ஆல்ரெடி நீங்கள் பண்ண லேயரையே வந்து என்ன ஆகுதுன்னா தொடச்சிட்டு வந்துடுது. அதனால் ப்ரஷ் அண்ட் இந்த ஸ்மஜ்ஜிங் ஸ்டிக் வந்து மோஸ்ட்லி இங்கே ரொம்ப டீட்டெயிலிங்கான ஏரியாலாம் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன பண்ணால், டிப் பண்ணி நான் ஆக்சுவலாக இந்த ஸ்மஜ்ஜிங் ஸ்டிக் என்ன பண்ணேன், இதில் டிப் பண்ணி தேவையானது மட்டும் தொடச்சிட்டு அப்படியே அங்கே எங்கேயோ தேவையான இடத்துல மட்டும் அப்ளை பண்ணும். இன்னொன்று, நீங்கள் அதை மொத்தமாக கீழே கொட்டிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் லைட்டாக கொட்டினா கூட ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது, ஏன்னா பவுடரில். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஏரியாலலாம் போயிடுச்சுன்னா நீங்கள் அதை எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. பட் அப்படியே விழுந்துட்டாலும் எடுக்கலாம். இதோ இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா, மைல்டாக தொடச்சிங்கன்னா போயிடுது. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அப்புறம் ஆல்டர்னேட் பண்ணுற, ரீடச் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரிஸ்கி இருக்குது. ஆனால் அதுக்கு ரொம்ப அது யூசர் ஃப்ரீ இல்லை. பட் எனிவே, நம்ம சின்ன சின்ன ஒரு பெரிய ஏரியாலாம் நீங்கள் கவர் பண்ணணும், அந்த மாதிரி 3D ஆர்ட் பண்ணணும்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப சாஃப்டான லேயருக்கெலாம் யூஸ் பண்ணலாம். மற்றபடி பென்சில் தான் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்மளால் க்ரிப் இருக்கும், நம்ம தேவையான இடத்துல டீட்டெயிலிங் பண்ணலாம், அதுக்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும். என்ன தான் நீங்கள் இந்த பவர் யூஸ் பண்ணாலும், ஃபைனலாக அந்த ஹேரு இந்த மாதிரி மைன்யூட்டான ஏரியாலலாம் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்புறம் இந்த மோனோ ஜீரோ இரேசரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைலைட்லாம் எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபைனலாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் டூல். இதெல்லாம் நீங்கள் எல்லாமே இது பண்ண முடியாது, பட் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட்லி இது யூசர் ஃப்ரீ இல்லை இந்த பவுடர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடய சேனலில் நிறைய வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரணும்னா நீங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.